ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெளிவடலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-5-96-944-44. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கவிதா வந்திருக்காங்க. உங்களை ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். சொரியாசிஸ் பத்தி நம்ம நிகழ்ச்சியில பலமுறை பேசியிருக்கோம். இருந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் சொரியாசிஸ் வந்துட்டு பல பேருக்கு டேண்ட்ரஃபா இருக்கிறதுனால நார்மலான டேண்ட்ரஃப் தானு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தி கொஞ்சம் அக்ரெசிவ் ஆயிட்டு பிறகு தான் டாக்டர்ஸ் வந்து அணுகுறாங்க. அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல என்னென்ன மாதிரியான குறிகுணம் இருந்துச்சுன்னா உன்னை சொரியாசிஸ் டாக்டர் வந்து அணுகணும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேல்ப்ல பாத்தீங்கன்னா பவுடர் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னா அது வந்து டேண்ட்ரஃப். அதுவே வந்து நம்ம தோல் மாதிரி உரியுது, அந்த பேச்சஸ் பேச்சஸ் மாதிரி அவங்களுக்கு கொட்டுது அப்படின்னு சொன்னால் அது வந்து சோரியாசிஸ் அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம உடம்புல வந்து எப்படி வந்து குறிகுணங்கள் தெரியும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நார்மலாக வந்து மைல்டாக இச்சிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க சொரிய ஆரம்பிக்கும் பொழுது தோல் மாதிரி கொட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும், அது வந்து ரெட்டிஷ் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க வந்து இப்போ மற்ற ஸ்கின் டிசீஸ்க்கும் சோரியாசிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், மற்ற நிறைய டிசீஸ் இருக்குது, அர்டிகேரியா இருக்குது, கரப்பான் அந்த மாதிரி நிறைய டிசீசஸ் இருக்குது. ஸோ இப்போ சோரியாசிஸ்னு எப்படி டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒன்ஸ் வந்து அவங்க அரிக்கும் பொழுது ஸ்க்ரப் பண்ணுவாங்க, அவங்க தேய்க்கும் பொழுது ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ளீடிங் இருக்குது, நான் சொரியும் பொழுது ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொன்னாலே அது வந்து கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் தான். இப்போ ஆரம்ப காலத்திலே வந்து ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த வித அதாவது என்ன சொல்றதுன்னா ப்ரொலாங்டாக மெடிக்கேஷன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்கேல்ப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு டேண்ட்ரஃப் மாதிரி தான் மேடம் இருந்தது, அதுக்கப்புறம் தான் சோரியாசிஸாக மாறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஆயிலி ஸ்கேல்பாக இருக்கும், ஸோ எண்ணெய் வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பவுடர் மாதிரி கொட்டுறதும் வந்து என்ன ஆகணும், அந்த எண்ணெய் பிசுப்பிசுப்போட சேர்ந்து மிங்கிள் ஆகுறதுனால அதுவும் வந்து தோல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போ வந்து பவுடர் ஃபார்மில் நமக்கு வந்து தெரியுதோ அதுதான் வந்து டேண்ட்ரஃப். அது இனிஷியல் ஸ்டேட்டஸ்லேயே வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதையும் ப்ரொலாங்டாக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் தான் ரொம்ப அந்த ஃபங்கஸோட தாக்கம்லாம் ஏற்பட்டு ப்ளஸ் அவங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தாங்கன்னா அது வந்து சோரியாசிஸாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஒரு வியாதியுமே வந்து ஆரம்ப காலத்திலே நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஸோ அந்த ரேஷஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுறது, பேச்சஸ் மாதிரி இருக்கிறது, மீன் செதில் மாதிரி நமக்கு தோல் உதிருது, அதுலேருந்து ப்ளீட் ஆகுறது, இது எல்லாமே சோரியாசிஸோட சிம்டம்ஸ். ஓகே மேம், தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கவிதா மேம். இப்ப யாருக்காக கவிதா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் பேசுறேன். உங்க வயசு என்னம்மா? வயசு 25 மேம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேம் எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் 2 வருஷமா இருக்கு மேம். ஓகே. மேலாம் ஒரு மாதிரி வேர்க்குற மாதிரி வந்து அதுல அரிப்பு அதிகமா இருந்துச்சு மேம். ஓகே. நீர் வேற வடியுது மேம், அதுல இருந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் அதிகமா இருக்கு மேம். ஓகேம்மா, உங்களுக்கு வந்து தோல் மாதிரி வருதுங்களா? ஆமா மேம். ஓகே, என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ? வெளியில இங்கிலீஷ் மெடிசன் தான் மேம் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, டேண்ட்ரஃப் எப்படி இருக்கு உங்களுக்கு, கிளியர் ஆயிருக்கா? இல்ல மேம், அதுவும் கியூர் ஆக மாட்டேன் மேம், பவுடர் மாதிரி கொட்டுது, அதிகமா இருக்கு, போகவே மாட்டேன். ஓகேம்மா, நீங்க ரொம்ப மன அழுத்தம் கவலை ஏதாவது இருக்கா? ஆமா மேம். ஓகே, சோ இந்த இந்த நோய் கூட மூல காரணமே வந்து மன அழுத்தம் அதிகமா இருக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகமா செயல்படுறதுனாலதான் உங்களுக்கு அந்த தோல்ல இருக்கக்கூடிய அந்த செல்களோட மாற்றத்தினால உங்களுக்கு தோல்கள் வந்து உரிய ஆரம்பிக்குது. சோ நீங்க நீங்க கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் மாத்தணும். கொஞ்சம் டெய்லி வந்து ஒரு அரை மணி நேரம் காலையில வந்து கொஞ்சம் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. ஸோ மன நிம்மதி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க கொஞ்சம் கோவப்படுறதெல்லாம் குறைச்சிட்டீங்க அப்படின்னா செல்லோட தாக்கமும் வந்து குறைவா இருக்கும். ஸோ இந்த மெயினா வந்து இந்த சோரியாசிஸ் வந்து ட்ரிகர் ஃபேக்டர்ஸ்னால தான் நமக்கு அதிகமாக ஆகுது. இப்போ நீங்க வந்து அதிகமா நம்ம கோவப்பட்டோம்னா அந்த டைம்ல வந்து உங்களுக்கே தெரியும், நமக்கு இருதய துடிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், உடல் வந்து ரொம்ப உஷ்ணமா இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஸோ இது மாதிரி தாக்கத்தில் நம்ம செல்களும் என்ன பண்ணுனா கடகடன் வந்து இந்த செல்ஸோட மல்டிப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ இந்த சோரியாசிஸ் வந்து நீங்கள் 2 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கீங்க, எந்த ரிசல்ட்டும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து வெளிப்பிரயோகமாக வந்து நீங்கள் மருந்துகள் எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு சப்ரஸ் ஆகி மறுபடியும் உங்களுக்கு வருது. நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணணும். அது கூட வந்து கல்லீரலை வந்து ப்ளஸ் வந்து
நம்மளோட கழிவுகள் எல்லாத்தையும் வந்து வெளியேற்றும் போது தான் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு வந்து நம்ம மூலிகை மருந்து கொண்டு நம்ம சோரியாசிஸை வந்து 100% வந்து டெஃபினட்டாக கியூர் பண்ணிக்கலாம். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போது ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேற்றும் போது ரத்தமும் வந்து உங்களுக்கு வந்து பியூரிஃபை ஆகிடும். அது கூட வந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக வந்து நாங்கள் ஆயில் அதுக்கப்புறம் வந்து குளியல் பொடி இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணும்பொழுது உங்களுக்கு வித்தின் வந்து ஒரு 3 மந்த்ஸில் வந்து சோரியாசிஸ் வந்து 100% உங்களுக்கு கியூர் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன மாதிரியான நீங்கள் உணவுகள் எடுத்துக்கணும், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது திரும்பவும் இந்த நோய்கள் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த சோரியாசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 தலைமுறைகளாக 100% வந்து எல்லா விதமான நோய்களுக்கும் வந்து நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த சோரியாசிஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாமா, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து பாருங்கள், உங்களுக்குரிய ரிசல்ட் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? வணக்கம் மேம், என் பேரு சுமதி. எங்க இருந்துமா கால் பண்றீங்க? பெங்களூர்ல இருந்து கூப்பிடுறேன் மேம். ஓகே மா, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு மேம், அது கேக்கணும். ஓகே ஃபைன், உங்க வயசு என்னமா? என் வயசு 28 இயர்ஸ் ஆகுது. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம். மேம் பாத்தீங்கன்னா எனக்கு 3 வருஷமா வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, எப்படின்னா எனக்கு எனக்கு வந்து டேண்ட்ரஃப் ஜாஸ்தி தலையில பயங்கரமா கொட்டுது. நம்ம இல்ல ஒரு நம்ம குளிச்சுட்டே ஒரு ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா அப்படியே தலையை இது பண்ணோம்னா அப்படியே பொடி மாதிரி அப்படியே கொட்டுற மாதிரி ஆயிடுது மேடம். அது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், அதுக்கு இங்கிலீஷ் மெடிசன்ல. ஓகேம்மா, அது வந்து எனக்கு போட்டோ அது சரியாகல, எனக்கு ஜாஸ்தி ஆயிட்டே தான் வருது. அது பிளஸ் ஆல்ரெடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காது பேக் சைடு இங்கெல்லாம் வந்து எனக்கு ஃபுல்லு லேயர் லேயரா ஃபார்ம் ஆயிட்டு அது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே வருது. சரிங்கம்மா, இது எனக்கு ப்ராப்ளம் இருக்கு மேம். நான் பாத்திருக்கேன், எனக்கு கியூர் ஆகல மேம். அவங்க கொடுக்குற ஆயில்மெண்ட்டும் அப்ளை பண்ணேன். ஓகே, பட் எனக்கு அதுல எந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. ஸோ அதான் கால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஷோர்மா. இப்போ உங்களுக்கு காது மடல்களையும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா சோரியாசிஸ்க்கு மெயினாக வந்து காது மடல்கள், நம்ம உடலில் வந்து எந்த இடத்துல இடுக்கல்கள் எல்லாமே இருக்கோ அந்த இடத்துலையும் இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், 100% வந்து சரி பண்ணிக்கலாம். பெங்களூரில் வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பாருங்கள். வித்தின் வந்து 3 மந்த்ஸில் உங்களுக்குரிய டேண்ட்ரஃப், நீங்கள் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அரிப்பிலிருந்து எல்லாமே வந்து குணப்படுத்திடலாம். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இப்போ வந்து ரெகுலராக வந்து வேப்ப எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து வேப்ப எண்ணெய் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஸ்கேல்ப்ல உங்களுக்கு எந்த இடத்துலலாம் அரிப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளியல் பொடி ஷாம்பூஸ் வந்து மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணணும். இப்போ வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து சரியாக போகலை அப்படின்னு வந்து நிறைய பேஷண்ட்ஸ் எங்களுக்கு சொல்கிறதுனால நாங்கள் ஹெர்பல் ஷாம்புவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஷாம்பூஸ் ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனாலே உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குமா. நீங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது கியூர் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, Thank you so much for calling. My next caller இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? திருவண்ணாமலையில இருந்து பிரபு பேசுறேன் மேடம். ஓகே பிரபு, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேடம். உங்க வயசு? என் வயசு 43 ஆகுது. ஓகே, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க. ஒரு 3 வருஷமாவே இந்த தலையில வந்து சோரியாசிஸ் இருக்கு மேடம். ஓகே, ஸ்கின் ப்ராப்ளம் அது வந்து செதில் செதிலா வருது. சரிங்க சார். அலோபதியில ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த நேரத்துக்கு குணமாகுது, அது வரை திரும்பி திரும்பி வருது மேடம். சரிங்க சார். இப்போ நீங்க வந்து தலைக்கு வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? தலைக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். அவங்க ஒரு ஆயில் ஒன்று கொடுத்தாங்க அலோபதியில, அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், இப்போ நான் சொல்றது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு 15 டேஸ் நல்லா ரிசல்ட் தெரியும், பட் இருந்தாலுமே நீங்க ஒரு 3 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா உங்களுக்கு செதில் செதில் மாதிரி கொட்டுதுன்னு சொல்கிறதுனால உள்ள வந்து பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து லிவரை வந்து அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாம் அப்சார்ப்ஷன் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். உங்களுக்கு வந்து இப்போது நாட்டு மருந்து கடையில் சிவனார் வேம்பு அப்படின்னு ஒரு மூலிகை கிடைக்கும். அது வந்து நீங்கள் அது கூட வந்து திரிப்பலா, அதாவது சுக்கு மிளகு திப்பிலி கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய், ஸோ அது கூட வந்து சிவனார் வேம்பு இது எல்லாமே வந்து சம அளவு பொடி பண்ணிக்கோங்க. 2-4 கிராம் வந்து வெந்நீரில் கலந்து காலையிலையும் நைட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. உணவுக்கு அப்புறமா
இது வந்து என்ன பண்ணால் பிளட்டு வந்து பியூரிஃபை பண்ணி உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கும். ஸோ இது மட்டும் பத்தாது, நீங்கள் 3 மாதம் காலம் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து இந்த சோரியாசிஸை நம்ம குணப்படுத்தி கொடுத்துடலாம். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? நந்தினி மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க நந்தினி? திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூப்பிட்றேன். ஓகே, இப்போ யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தானே கேட்கணும். ஓகே, உங்கள் வயசுமா? 25 மேம். டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், இப்போ என் பாதம்லாம் ரொம்ப வெடிப்பு வெடிப்பாக இருக்குது மேம். ஓகே. ஆக்சுவலாக நான் தண்ணியிலே ரொம்ப ஆனால் இருக்குது இல்லை, நான் அதுக்கு வந்து ஒரு க்ரீம் வாங்கி போட்டுட்ருக்கேன். அந்த போட்ட 2 நாள் நல்லா இருக்கும். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருது. அதே மாதிரி உள்ளங்கையிலே அதே வெடிப்பு இருக்கு மேம், ரொம்ப ட்ரையாக அதே வெடிப்பு இருக்கு. ஓகே, அரிப்பு ஏதாவது இருக்குங்களா? அரிப்பு இல்லை மேம், எப்போவாவது தான் இருக்கும், எல்லா டைமும் அரிப்பு இருக்குது இல்லை. ஓகே, தோல் மாதிரி உரியுதுங்களா? ஆமாம் மேம், அதான் அந்த வெடிப்பு மாதிரி வந்து தோல் உரியுது. சரி, ஓகேம்மா. இது வந்து பால்மோ பிளான்டர் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது வந்து நம்மளோட உங்களுக்கு நாடியில் பார்த்தீங்கன்னா பித்த நாடி வந்து மேலோங்கி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நாடி பரிசோதனை செய்து அதுக்குரிய மருந்துகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு முழுமையாக குணமடைஞ்சிரும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். எப்பவுமே வந்து நமக்கு தோள்கள் வந்து ஈரத்தன்மை வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும், அது எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மை வந்து இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 3-4 முறை வந்து எண்ணெய் வந்து உங்களுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. இது கூட வந்து உங்களுக்கு வந்து குங்கிலிய வெண்ணெய் அப்படின்னு நான் ஒரு ப்ரிப்பரேஷன் சொல்கிறேன், அதாவது வெள்ளை குங்கிலியம் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதுக்கு ஈக்குவலாக வந்து நல்லெண்ணெய், இப்போ வெள்ளை குங்கிலியம் வந்து 100 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து 100 கிராம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த குங்கிலியம் வந்து பொடி பண்ணி அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு நாளைக்கு 3-4 முறை இந்த பேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த பிளவெல்லாம் வந்து சீக்கிரமாக வித்தின் ஒரு 20 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்லா க்ளோஸ் ஆகிடும். இது கூட நீங்கள் முறையாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? இப்போ வந்து நாங்கள் வெளியில் வந்து குளியல் பொடி வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 24 மூலிகை கொண்ட குளியல் பொடி, அதை ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி குளிக்கும் பொழுது அதுவும் வந்து மருத்துவ குணம் இருக்கிறதுனால அந்த டெட் செல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளென்ஸ் ஆகி உங்களுக்கு நார்மல் ஸ்கின்ஸ் வந்து மாற்றி கொடுக்கும். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒரு 3-6 மந்த்ஸ் நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கிறது அவசியம், ஏன்னா பிளவுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 6 மாத காலம் மட்டும் நீங்கள் எடுக்கணும். நிரந்தரமாக குணப்படுத்திடலாமா? கவலைப்பட வேண்டாம். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. பொதுவாக இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இல்லைனா சோரியாசிஸ் பற்றி பேசும்போது நேர்கள் சொல்லக்கூடியது, இப்போ ஒரு நேர் கூட சொன்னாங்க, நான் 2 நாள் அப்ளை பண்ணால் சரியாயிடும், திரும்ப எனக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறது. நாற்பட்ட வியாதிகளாக இருக்கும்போது வந்துட்டு தொடர்ச்சியாக ஒரு சிகிச்சை எடுத்துகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு பிரேக் விட்டாங்க சரியாயிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வராமல் தற்காத்துக் கொள்றதுக்கு என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? உங்கள் மெடிசன் எடுத்துக்கிறதுனால திரும்ப வராதா? கண்டிப்பாக எங்களோட மருந்துகள் எடுக்கும்போது ஏன் வரதில்லை அப்படின்னா, இப்போ வந்து சோரியாசிஸ் வந்து நாங்கள் முழுமையாக குணப்படுத்துகிறோம் அப்படின்னா அது வந்து ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு டவுட்ஃபுல்லாக தான் வருவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க 1 மாத காலம் வந்து மருந்துகள் எடுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்குது. ஒரு 3 மாத காலம் அவங்க எடுத்தாலே போதும், மறுபடியும் சோரியாசிஸ் அவங்களுக்கு வந்து 100% சரியாயிடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குரிய மூல காரணம் சரி பண்ணுறோம். இப்போ சோரியாசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மன அழுத்தம் தான் மெயின் காரணமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து என்ன எதனாலும் உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் இருக்குது, ஒர்க் லோட் அதிகமாக, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து அவங்க மைண்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இந்த நோய்க்குரிய மூல காரணம் என்ன, இதனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு என்ன வியாதிங்கிறது இப்போலாம் தெரியறதில்ல. ஸோ டாக்டர் ஏதோ ஒரு மருந்து கொடுத்தாங்க, நான் சாப்பிட்றேன் அவ்வளோதான் அப்படின்னு. ஸோ அதுக்குரிய எல்லா டீட்டெயில்ஸ், இந்த டிசீஸ் தான் என்ன அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குவோம். ஸோ மெயினாக வந்து கான்ஸ்டிபேஷனால தான் எல்லா விதமான வியாதிகளும் வருது. அதனால் அன்றாடம் வந்து அவங்களுக்கு 2-3 முறை வந்து அவங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக ஆகிற மாதிரி நாங்கள் மெடிசன்ஸ் கொடுப்போம். அது கூட வந்து நாங்கள் லிவரை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு மருந்துகள். ஸோ நமக்கு லிவர் வந்து நார்மலாக இருந்தால் தான் நம்ம எடுக்கிற உணவாக இருக்கட்டும் மருந்தாக இருக்கட்டும் அப்சார்ப்ஷன் வந்து நார்மலாக இருக்கும். லிவரில் வந்து டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள் இல்லை மருந்துகள் எது எடுத்தாலுமே அப்சார்ப்ஷன் ஆகாமல் அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ லிவரை வந்து நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறோம். அடுத்து வந்து பிளட் வந்து பியூரிஃபை பண்ணணும். கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து டாக்ஸின்ஸ் வந்து பிளட்டில் இருக்கும்.
அதுவும் வந்து பியூரிஃபை பண்ணுறதுனால தான் ஒரு ஃபாஸ்ட் ரெக்கவரியாக இருக்குது, மறுபடியும் அவங்க வராமல் பார்த்துக்க முடியும். ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சொரியாசிஸ் பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் அனிதா மேம். எங்கேருந்து அனிதா கால் பண்ணுறீங்க? பாண்டிச்சேரி அரியாங்குப்பத்துலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம் பேசுகிறேன். உங்கள் வயசு என்னம்மா? 36 மேம். ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு காலில் வந்து கொஞ்சம் கருப்பு கருப்பாக சொரியாசிஸ் மாதிரி இருக்கு டாக்டர். அது வந்து சோப்பு நார பட்டுச்சுன்னா அரிப்பு அதிகமா இருக்குது. அப்புறம் இடுப்புல வந்து ஸ்கேட் கட்டுற இடத்துல மட்டும் அந்த இது வந்து படம் மாதிரி வருது டாக்டர். அது என்னன்றதே தெரியல. டாக்டர்கிட்ட போயிட்டு க்ளீன் போட்டால் கியூர் ஆகிற மாதிரி இருக்கு, அப்புறம் திருப்பியே வந்துட்டே இருக்கு. ஓகே, இப்போ வந்து நீங்க என்ன வந்து க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டீராய்ட்ஸ் எதாவது யூஸ் பண்றீங்களா? ஆமாங்க டாக்டர். ஓகே, ஸோ நம்ம ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த டைமில் வந்து நம்ம சப்ரஸ் பண்ணுறோம். நம்மளோட உடல் வந்து எப்பவுமே என்ன பண்ணோன்னா, எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் நமக்கு உடம்புக்குள்ளே இருந்தாலும் அது வந்து வெளியேற்ற தான் பார்க்கும். நம்ம பாடியை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு அது வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது வந்து நம்ம மெடிசன்ஸ் மூலம் எடுத்து இல்லை இந்த மாதிரி ஆயின்மெண்ட் எல்லாமே போட்டு நம்ம சப்ரஸ் பண்ணுறோம். அதனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒன்ஸ் அந்த மெடிசன் ஸ்டாப் பண்ணும்போது 3 மடங்காக வந்து உங்களுக்கு அந்த வியாதிகள் வந்து அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது கண்டிப்பாக வந்து மூலிகை மருந்து கொண்டு இது 100% சரி பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா? ஓகே, உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஆடு தீண்டா பாலை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது, இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குமா. 1 வீக்லேயும் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இச்சிங் அந்த மார்க்ஸ் எல்லாம் கூட நீங்கள் மறையிறதுக்கு நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஆடு தீண்டா பாலை அப்படிங்கிற மூலிகை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு தண்ணி ஊற்றி, நல்லா ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி, 1 டம்ளராக சுண்ட வச்சு, ஒரு 100 ml வர அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. உணவுக்கு அப்புறமா வந்து அதில் 2 சிட்டிகை மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் 2 வேளை எடுத்துக்கிட்டே வாங்க. இது என்ன பண்ணுன்னா, பாடியில் இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் வெளியேற்றுறது இல்லாமல் அந்த ஸ்கேல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த செல்ஸோட மல்டிப்ளிகேஷன் வந்து இதை வந்து கம்மி பண்ணும். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் 100% வந்து கியூர் ஆகலை அப்படின்னு சொன்னால், ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கம்மா. நாங்கள் கொடுக்குற குளியல் பொடியிலே வந்து உங்களுக்கு கலர் டேர்ன் ஆகி வரும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் கொடுப்போம்மா, இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வனிதா. எங்கிருந்து கால் பண்றீங்க வனிதா? மதுரையிலிருந்து கால் பண்றேன். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயசு? எனக்கு 25 ஆகுது. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. தலையில டேண்ட்ரஃப் இருக்கு, பொடுகு மாதிரி இருக்கு. ஓகே, எனக்கு ஒரு 7 மந்த்ஸ் தான் இருக்கு. சரிம்மா, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? நான் போய் டாக்டர் கிட்ட காட்டினேன், ஷாம்பு தான் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓகே, டேண்ட்ரஃப் ஷாம்பு நான் யூஸ் பண்ணவனே எனக்கு அது கொஞ்சம் அதிகமாகவே ஆகுது. ஓகே, உடல் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கா உங்களுக்கு? ஆ, இருக்குது டாக்டர். ஓகே, ஸோ நம்ம ஹீட் அதிகமாக இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் இருக்கக்கூடிய கிளைமேட் கண்டிஷனும் இதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற வந்து டெய்லி அந்த சீப்ஸ் வந்து ரெகுலராக டெய்லி வாஷ் பண்ணிக்கோங்க. பில்லோ கவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் ஹைஜீனிக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இது வந்து பர்சன் டு பர்சன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நோயோட தாக்கம் வந்து பரவும். இப்போ உங்கள் ஃபேமிலியில் வேறு யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ணுற சீப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும், நீங்கள் ஒன் சைடு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, ஒன் சைடு வந்து கொஞ்சம் மற்றவங்க யூஸ் பண்ணுற சீப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாரத்தில் வந்து 2 முறை எண்ணெய் தேய்ச்சி வந்து தலை குளிக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ தான் வந்து உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம டேண்ட்ரஃப் உஷ்ணம் குறைஞ்சிட்டாலே டேண்ட்ரஃப் வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லெண்ணெயில் வந்து ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ஆக்ஷன் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நல்லெண்ணெய் மட்டும் ஹீட் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி 1 ஹவருக்கு அப்புறமா நீங்கள் குளியல் பொடி மூலயமா நீங்கள் தலை குளிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட வந்து பெங்களூரில் எங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பாருங்கம்மா.
ஜஸ்ட் ஒரு ஆயில் அண்ட் ஒரு ஷாம்பு மட்டும் கொடுப்பாங்க. இதை யூஸ் பண்ணாலே நீங்க 1 மந்த்லயே நல்ல டிஃபரன்ஸ் தெரியுமா, கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், என் பேர் வனிதான்னு. எங்க இருந்துமா கூப்பிடுறீங்க? பெங்களூர்ல இருந்து கூப்பிடுறாங்க மேம். ஓகே, இப்போ யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேம். உங்க வயசுமா? எனக்கு 30 ஆகுதுங்க மேம் வயசு. ஓகேம்மா பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம், எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்கு மேம் காலில். ஓகே, எனக்கு அது வந்து இச்சிங் ஜாஸ்தி ஆகுதுமா மேம், அது சொரிஞ்சாக்கா வந்து ரெட் ரெட் பேச்சஸ் ஆகுதுங்க மேம். ஓகேம்மா, இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? அது ஏதோ ஒரு முலாம் கொடுத்தாங்க மேம் ஹோமியோபதியில, அது போட்டாக்கா அந்த ஒரு அந்த ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, ட்ரை ஆயிடுச்சுன்னா திருப்பி இச்சிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்கம்மா, இப்போ நான் சொல்கிற முறையை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து தோல் வந்து வறட்சி இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வரும். தண்ணி வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர்ஸ் தண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த யூரின் வழியாகவும் டாக்ஸின் வெளிந்து வெளியேறிடும். ஸோ தண்ணி வந்து நிறைய குடிச்சிக்கோங்க. இந்த ஸ்கின் வந்து நீங்கள் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போ எங்கள் பெங்களூரில் வந்து ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் அங்கே போய் ஒரு 6 மாத காலம் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். ஏன்னா ஒன்ஸ் வந்து இந்த ஸ்கேல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 3 மாத காலத்தில் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். திரும்ப இந்த நோய் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல் வந்து அதிகப்படுத்தணும், அதுக்கு நீங்கள் முறையாக ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது அவசியம். உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் பரங்கி சக்கை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. ஸோ பரங்கி சக்கை, சுக்கு, மிளகு, திப்பிலி, அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு, சதக்குப்பை, இது எல்லாமே உங்களுக்கு வந்து 5-5 கிராம் வந்து உணவுக்கு அப்புறமா வெந்நீரில் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்கும். இது கூட நீங்கள் முறையாக மருத்துவம் மேற்கொள்கிறது நல்லது. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. ஜென்ரலாக சொரியாசிஸ் உள்ளவங்களில் மற்றபடி எல்லா அலர்ஜி உள்ளவங்களுமே வந்து ஒரு குறிப்பிட்ட உணவு முறைகள் நிச்சயம் தவிர்த்துட்டே வருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல், அவங்களுக்குன்னு ஒரு உணவு கட்டுப்பாடு முறைகள் வச்சுருப்பாங்க. ஸோ இது எதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும், எதெல்லாம் நிச்சயம் எடுத்துக்கணும்? இப்போ வந்து சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, புக்கில் என்ன இருக்குது அப்படின்னா அலர்ஜி உண்டாக்கக்கூடிய ஒரு சில உணவு முறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து கத்திரிக்காய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து கடல்வாழ் உயிரிங்க, அதாவது மீன், கருவாடு, நண்டு, இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே வந்து நீங்கள் எடுக்கும்பொழுது இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. பட் அதே மாதிரி பேஷண்ட்ஸும் வந்து நான் இந்த மாதிரி கத்திரிக்காய் எடுக்கும்போது எனக்கு அரிப்பு அதிகமாக இருக்குது, தோல் வந்து உதிர்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து இப்போது ஜென்ரலாகவே இப்போது ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து மேடம் நான் வந்து ஜஸ்ட்டு வந்து நான் ஒரு பீன்ஸ் எடுத்தால் கூட எனக்கு அலர்ஜி ஆகுது, கேரட் சாப்பிட்டா கூட அலர்ஜி ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இப்போ அலர்ஜின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்சன் டு பர்சன் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இப்போ எந்த உணவு வந்து எடுக்கும் பொழுது அவங்களுக்கு பாடியில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தெரியுதோ அந்த உணவு எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் தயாரிக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து எல்லா உணவுகளும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நாங்கள் பத்தியம் எதுவுமே சொல்கிறதே இல்லை. இப்போது சோரியாசிஸ் இருந்தாலுமே அவங்க கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், மீன் எடுத்துக்கலாம், மற்றபடி நான்வெஜ் எல்லாமே எடுத்துக்கலாம். எல்லா உணவுகளும் எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் வர்றதில்லை. ஏன்னா நாங்கள் மருந்துகள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ பத்தியம் எதுவும் கிடையாது. எங்கள் மருத்துவமனையில் எடுக்கிற எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் எல்லா வகையான உணவுகளும் எடுத்துக்க சொல்கிறோம். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சுபிதா மேம், கடலூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயசு என்னம்மா? 22 மேம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கள். மேம் எனக்கு வந்துட்டு முகத்தில் கையில் வந்துட்டு தேமல் மாதிரி ஒயிட் பேச்சஸாக இருக்குது மேம், அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது மேம். ஓகேம்மா, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், இங்கிலீஷ் மெடிசன் தான் மேம் எடுக்கிறேன். ஓகேம்மா, எவ்வளோ நாளாக இருக்குது? அது ஒரு 6 மாசமா இருக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மோஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு? புரியல மேம், மோஷன் எப்படி இருக்கு? மலச்சிக்கல் இருக்கா? இருக்கு மேம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு மேம். ஓகேம்மா, சோ அத ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ணனும். டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு எந்த வழியாவும் வெளியேறும். இப்ப வந்து யூரின் வழியா, மோஷன் வழியா, தோள்கள் வழியா வந்து வெளியேறும்.
ஸோ நமக்கு எப்பவுமே வந்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாடியில் எந்த வித வியாதியும் வராது. உங்களுக்கு வந்து ஜாதிக்காய் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அந்த பொடி மட்டும் நீங்கள் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து அரை ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. வெந்நீரில் மோஷன் வந்து உங்களுக்கு நார்மலாக போக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு 3 டேஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு வெளி பிரயோகமாக குப்பைமேனி, வேப்பை இலை, மஞ்சள் இது மூணுமே வந்து பேஸ்ட் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வந்து அருகம்புல் சாறு உங்களுக்கு வந்து இப்போ அருகம்புல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அருகம்புல் வந்து கஷாயம் மாதிரி நீங்கள் 3 வேளை எடுத்துக்கணும். ஒரு 50 ml வந்து உணவுக்கு அப்புறமா காலையில் மதியம் நைட்டு 3 வேளையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் வந்து அந்த பேச்சஸ் வந்து ஃபுல்லாக மறையிறதுக்கு எங்கிட்ட வந்து ஒரு பேஸ்ட் இருக்குது, அது வந்து நீங்கள் ஒரு மாத காலம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் அந்த பேச்சஸ் எல்லாம் உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் நாங்கள் கொடுக்குற குளியல் பொடி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்னங்கிறது. கூப்பிடுறீங்க மேம்? என் பேர் ரம்யா, நாகர்கோயில இருந்து கூப்பிடுறேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? தங்கச்சி காண்டி கேட்கணும் மேம். ஓகே, அவங்களோட வயசு என்னம்மா? அவங்களுக்கு 25 வயசு ஆகுது. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மேம், தங்கச்சிக்கு வந்து கையில காலெல்லாம் அரிப்பு அதிகமா இருக்கு. ஓகே, பாதத்துல வந்து தோல் வந்து உரியுது மேம், கருப்பு கலர்ல வருது தோல். ஓகேம்மா, அதுல இருந்து அவங்களுக்கு ரத்தம் வருதுங்களா? ரத்தம் வரல மேம், அது வந்து அப்படியே தடுத்து போய் தோல் உரிச்சாங்கன்னா கருப்பு கலர்ல வருது, தலையிலயும் அரிப்பு இருக்குங்க. ஓகேம்மா, எக்ஸிமா மாதிரி இருக்கா? கரப்பான் சொன்னாங்களா? இச்சிங் கொஞ்சம் இருக்கு மேம். ஓகேம்மா, நீங்க தோல் டாக்டர் போய் பாத்தீங்களா? எல்லா டாக்டர்ட்டையும் காமிச்சிட்டாங்க மேம், அந்த மெடிசன் சாப்பிட்ற நேரம் மட்டும் கேக்குது, மற்றபடி மறுபடியும் அந்த மாதிரி அரிப்புலாம் வந்துருது. பக்கத்துல ஒருத்தவங்க இப்படி சொரியாசிஸ்க்கு ஆர்ஜியா காமிச்சேன்னு சொன்னாங்க, அதான் கால் பண்ணி. ஓகேம்மா, கண்டிப்பாக இது முழுமையாக குணப்படுத்திடலாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நேரில் வந்து பாருங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 3 மாத காலத்தில் உங்களுக்கு குணப்படுத்திடலாம், மறுபடியும் நோய்கள் வராமல் பார்த்துக்கலாமா, கவலைப்படாதீங்க. சோரியாசிஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக சோரியாசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 5 வகையான சோரியாசிஸ் இருக்குன்னு நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க. ஸோ எல்லா சோரியாசிஸ்க்குமே ஒரே மாதிரியான மருத்துவமுறை எடுத்தால் கியூர் கிடைக்குமா, இல்லை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அணுகுமுறை இருக்கா மேம்? கண்டிப்பாக இப்போ வந்து அவங்களுக்கு நாடி பரிசோதனை செய்து தான் நாங்கள் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு நாடிக்கும் வந்து ஒரு விதமான வந்து சோரியாசிஸ் டைப்ஸ் பிரிச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து பேஷண்ட்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கு நாடி பரிசோதனை செய்வோம். இப்போ அந்த பால்மோ பிளான்டோ சோரியாசிஸ் அப்படின்னு மாடர்ன் மெடிசனில் சொல்கிறாங்க, அது வந்து நாங்கள் சித்த மருத்துவத்தில் பித்தம் வந்து அதிகமாக மேலோங்கி இருக்கும்பொழுது இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பித்தத்தை வந்து சரி செய்யக்கூடிய மருந்துகள், எல்லா விதமான சோரியாசிஸ்க்கும் எல்லா முறைகளும் வந்து ஒரே மாதிரி கிடையாது. ஸோ இந்த வாதம், பித்தம், கபம் இது மூணு பேஸ் பண்ணி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து பித்தம் அதிகமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த பித்தத்தை வந்து தணிச்சிட்டு அதுக்குரிய மருந்துகள் நாங்கள் கொடுக்கும்பொழுது அந்த சோரியாசிஸ் வந்து குணமாகும். ஒரு சிலருக்கு கபம் வந்து அதிகமாக இருக்கும், அது குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்போ பொதுவாகவே தோல் வியாதி பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலத்தில் அதிகமாக இருக்கும், வெயில் காலத்துலேயும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணி நாங்கள் கொடுப்போம். இப்போ கபம் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு வந்து அவங்க வரும்போதே வந்து லங் இன்ஃபெக்ஷனோடே வருவாங்க, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஸ்கின்லேயும் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கபத்தை அந்த குழையை வந்து நாங்கள் சரி பண்ணுறதுக்கு மருந்து கொடுக்கும்போது இந்த ப்ராப்ளமும் சரியாகும். அதனால் இப்போ வாதம் மேலோங்கி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஜாயின்ஸ்லலாம் வந்து பெயின் வர ஆரம்பிச்சிடும், அது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸ்லேயும் பெயின் இருக்கும், அவங்களுக்கு வந்து வாதம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வாதத்தை வந்து நாங்கள் குணப்படுத்தி அதுக்கப்புறம் இந்த சோரியாசிஸும் குணப்படுத்துவோம். ஸோ இந்த 3 பேசிக்ஸ் வச்சு தான் நாங்கள் ஆஸ் பர் வந்து சித்தர் கான்செப்ட் வாத பித்த கபம் இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஹலோ, நாமக்கல் மாவட்ட பள்ளிப்பாளையத்திலிருந்து பேசுகிறேங்க. சுமதிங்க. ஓகே சுமதிமா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? இப்போ எனக்காக கேட்குறேங்க, எனக்கு வயசு 42ங்க. ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் இருக்காங்க. காலில் வந்து ரொம்ப அரிப்பு எடுக்குதுங்க, சொரிஞ்சோம்னா புண்ணே ஆயிடுது, அந்த சொரியும்போது உணர்ச்சியே தெரியறது இல்லைங்க, ரொம்ப நம்ம அதிகமாக சொரிஞ்சிட்டா புண்ணே ஆயிடுது, அதுக்கப்புறம் தான் அந்த எரிச்சலே வருதுங்க. அதுக்கு டாக்டர்கிட்ட பார்த்தோம், க்ரீம் வந்து கொடுத்தாங்க, டெர்மா டேவ் ஆயிலும் அப்புறம் பிரேபி க்ரீம்னு கொடுத்தாங்க, அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுங்கன்னு, அது போட்டால் அந்த டைம்க்கு நல்லா இருக்குதுங்க, அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா இருக்கு, திரும்பவும் அது மாதிரி வருதுங்க. ஓகே, உங்களுக்கு சுகர் இருக்குங்களா?
இல்லங்க, சுகர் பிரஷர் எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. சரி ஓகேம்மா. நீங்க சொரியும் போது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே இந்த மாதிரி இருக்குது எனக்கு. அந்த கிரீம் தான் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கு. இப்போ இந்த கிரீம் கொடுத்துருக்காங்க. ஓகேம்மா. நீங்க வந்து சொரியும் போது உங்களுக்கு அந்த இடத்துல ரெட் கலரா வந்து மாறுதுங்களா? ரெட் கலரா மாறுதுங்க. புண்ணாயிருது ஒண்ணுச்சியே இல்ல, புண்ணாயிருது ரொம்ப சொரி, எப்படி சொரிஞ்சாலும் தெரியவே மாட்டேங்குது. புண்ணாயிருது அப்பதான் எரிச்சல், புண்ணு ஆனதுக்கு அப்புறம் தான் எரிச்சலே வருது. ஓகேம்மா. நீங்கள் திரும்பவும் வந்து ஒரு ரத்த பரிசோதனை செய்து பார்க்கறது நல்லது. அதாவது சுகர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது ஃபாஸ்டிங் பிபி இல்லாமல் அந்த மூன்று மாத காலத்தோட சர்க்கரை லெவல் பார்க்கும்போது தான் உங்களுக்கு 100% வந்து நீங்கள் உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கணிக்க முடியும். இப்போ வெறும் ஃபாஸ்டிங் பிபியில் மட்டும் எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் என்ன உணவுகள் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சர்க்கரை வந்து உங்களுக்கு ரிசல்ட்டில் காமிக்கும். ஸோ அந்த HbA1c அப்படிங்கிற அந்த பரிசோதனை செய்து பார்க்கறது ரொம்ப அவசியம். ஸோ அந்த டெஸ்ட் வந்து நீங்கள் ஒரு முறை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த அரிப்பு வந்து உங்களுக்கு குணமடையறதுக்கு அருகம் வேர் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது கூட வந்து தண்ணீர் விட்டான் ப்ளஸ் இந்த கடுக்காய் தோல் இது மூன்று வந்து நீங்கள் பொடி பண்ணி நீங்கள் வெண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயும் இப்போ இரண்டு வேளை வந்து இப்போ நான் சொன்ன மருந்துகள் நீங்கள் போடலாம். மற்ற பகுதி மற்ற நேரத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். இதுவும் உங்களுக்கு குணம் அடையலை அப்படின்னு சொன்னால் ஆர்ஜே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கம்மா. நாங்கள் நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய மருந்துகள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் சென்னை தாம்பரத்துல இருந்து பேசுறேன், ஸ்டேஷனா. ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் எனக்காண்டிதான் கேட்க போறேன். உங்க வயசுமா? எனக்கு 38 வயசு ஆகுது. ஓகேம்மா பேசலாம். வணக்கம்மா சொல்லுங்க. வணக்கம் டாக்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா சொல்லுங்க. மேடம் எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷமாவே இருக்கு, இந்த வாயை சுத்தி கருப்பு கருப்பு திட்டு திட்டா இருக்கு பாத்துக்கோங்க. ஓகேமா. முதல்ல பொட்டு வச்ச மாதிரி நடுவும் நெத்தியில வந்தது, அதுக்கப்புறம் வாய் பக்கத்துல கண்ணு கிட்ட அப்படி ஒரு மாதிரி வட்ட வட்டமா கருப்பாயிருக்கு, போவே மாட்டேங்குது. இங்கிலீஷ் மெடிசன் நிறைய இந்த ஆயில்மெண்டா தந்தாங்க பாத்துக்கோங்க, ஸ்கின் டாக்டர்ட்ட எல்லாம் போனேன். ஓகேமா. அது கேட்கவே இல்லை, அது வந்து முகத்துக்கே ஒரு அசிங்கமா இருக்கு. நானும் எவ்வளவு எத்தனை சொன்னவங்க இது போடுங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வாங்கி போட்டு பார்த்தேன். கண்டிப்பாமா, இப்போ நீங்க இத பத்தி கவலைப்படவே வேண்டாம் சரிங்களா, முழுமையா குணப்படுத்திடலாம். இப்போ வந்து நாங்க கொடுக்கற எல்லா மருந்துகளும் நீங்க ஒரு மாத காலம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நல்ல உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த ஃபேஸில் இருக்க எல்லா பேச்சஸும் வந்து கியூர் ஆகும். ஏன்னா காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் சொன்ன ப்ராப்ளம்காக தான் வந்து வந்திருந்தாங்க. இப்போ நாங்கள் கொடுக்குற மருந்துகள் ப்ளஸ் அவங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு பேஸ்ட் மட்டும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மூன்று முறை மட்டும் நீங்கள் காலேஜ் கூட எடுத்துகிட்டு போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பேஸ்ட் மட்டும் ஒரு கிட்டு கொடுத்துருந்தோம். ஸோ அதை அவங்க யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதத்தில் வந்து நல்லா அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஒரு 3 மந்த்ஸில் வந்து அவங்களுக்கு 100% குணமாயிடுச்சு. ஸோ இப்போ ஃபேஸில் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு டோட்டலாகவே வந்து கொஞ்சம் டிப்ரெஷனாகவும் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். டிநகர் ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குமா, நீங்கள் அங்கே வந்து பாருங்கள், நாடி பரிசோதனை செய்து உங்களுக்கு 100% கியூர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜெயஸ்ரீ, அரக்கோணத்திலிருந்து பேசுறோம். ஓகே ஜெயஸ்ரீ, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னுடைய குழந்தைக்காக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குழந்தைக்கு ரொம்ப சளியா இருக்கு, ஒரு பிறகு சவுண்ட்ஸ் வர்றது, இரும்பல் தான் ரொம்ப ஜாஸ்தியா. வயசு என்னமா பாப்பாக்கு? குழந்தைக்கு 1 வயது 3 மாதம் ஆகுதுங்க. ஓகேம்மா. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. குழந்தைக்கு 1 வயது 3 மாதம் ஆகுது. குழந்தைக்கு சளி ரொம்ப அடிக்கடிக்கு வருதுங்க, ஒரு பிறகு சவுண்ட் இரும்புறா. ஓகே. மூக்குல தண்ணி மாதிரி வருதுங்களா? இல்லைங்க, கொஞ்சம் கட்டியா தான் வருது சளி. சரி ஓகே. உங்களுக்கு வந்து இப்ப ஈஸியா கிடைக்கும் துளசி இலை சாறு, உங்களுக்கு கிடைக்கும் துளசி இலை, ஆடாதொடை இலை சாறு, நொச்சி இலை சாறு, கற்பூரவள்ளி இலை சாறு, வெற்றிலை சாறு, இந்த 5 சாறு மட்டுமே குழந்தைக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். குழந்தையோட வெயிட் தெரியுங்களா? சரி ஓகே. உங்களுக்கு வந்து நீங்க 5 ml மட்டும் இந்த சாறுகள் எல்லாமே எடுத்துட்டு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூடு பண்ண வேண்டாம்.
அது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேன், உங்களுக்கு மலை தேன் கிடைச்சா இன்னும் ரொம்ப நல்லது. மலை தேன் ஆட் பண்ணி மூன்று வேலை மட்டும், 5 ml 5 ml 5 ml 3 வேலை 5 நாட்களுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க. சளிகள் எல்லாமே உங்களுக்கு கரைஞ்சிரும். ப்ளஸ் வந்து நெஞ்சில் சளி வந்து கட்டியாக வருது அப்படின்றதுனால உள்ளே வந்து நுரையீரலுக்குள்ளே சளி வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் பூங்கற்பூரம் காய்ச்சிட்டு குழந்தைக்கு வந்து நெஞ்சில் முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சளி நல்லா கரைஞ்சி வெளியே கொண்டு வந்துடும். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், 1 வீக்லேயே இந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கம்மா, சரியாயிடும். தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர்? கடலூர்ல இருந்து கவிதா பேசுறேன் மேம். ஓகே கவிதா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேக்குது. உங்க வயசுமா? 25 மேம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, பேசலாம். ஓகே, வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து அலர்ஜி மாதிரி இருக்கு மேம். ஓகே, உடம்பு ஃபுல்லா இருக்குங்களா? உடம்பு ஃபுல்லா இல்ல மேம், மேல மட்டும் முதுகுலயும் ஃப்ரண்ட்ல அந்த மாதிரி செஸ்ட்லயும் அந்த மாதிரி இருக்கு மேம். ஓகே, அலர்ஜி மாதிரி அது வந்து 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 போகுது மேம். ஓகே, அரிப்பு இருக்கா? கம்ப்ளீட்டா கியூர் ஆக மாட்டேங்குது. அலோபதி மெடிசன் எடுத்தேன், அப்பயும் வந்து கியூர் ஆகல மேம். சரிம்மா, அரிப்பு இருக்கா? அரிப்புலாம் இது இல்ல மேம். ஓகே, என்ன உணவு எடுத்தா அதிகமா இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? நோ மேம், அதெல்லாம் நோட் பண்ணல மேம். ஓகே, இனிமேல் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா? எந்த உணவை எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு, எந்த மாதிரியான ஃபுட் எடுக்கும்போது அதிகமாகுது அப்படிங்கறது நீங்க நோட்டீஸ் பண்ணணும் சரிங்களா? அதை அவாய்ட் பண்ணணும். இப்போ நாங்க கொடுக்குற மருந்துகள் வந்து எல்லா விதமான உணவுகள், இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி அலர்ஜிஸ் இருக்கிறவங்க ஒரு சில உணவு முறைகள்லாம் எடுக்கும்போது அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்க கொடுக்குற மருந்துகள்லாம் அலர்ஜியும் கம்ப்ளீட்டா சரியாயிடும். அதுக்கப்புறம் அந்த உணவுகள் எடுத்தாலுமே அவங்களுக்கு திரும்ப அந்த அலர்ஜிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்க அதை மட்டும் பாத்துக்கோங்க. உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில காட்டுச்சீரகம் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில காட்டு சீரகம், சீரகம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு காட்டு சீரகம் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். அது கூட வந்து மிளகு, இப்போ வந்து 5 கிராம் வந்து நீங்க இந்த காட்டு சீரகத்தோட பொடி எடுத்துக்கணும். மிளகு வந்து 4 மிளகு, இந்த பொடி வந்து நல்லா பொடி பண்ணிட்டு இந்த மிளகையும் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. ரெண்டையும் வந்து வெந்நீர்ல மிக்ஸ் பண்ணி நீங்க தொடர்ந்து வந்து 48 நாள் எடுத்தீங்கன்னா உங்க பாடியில இருக்கக்கூடிய எல்லா அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்னங்கிறத கூப்பிடுறீங்க சார்? நான் காஞ்சிபுரம் பக்கத்துல இருந்து நாகராஜ் பேசுறேன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன் மேடம். உங்க வயசு? 36 மேடம். பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு மறுபடியும் இந்த பிரச்சனைகள் வராது சரிங்களா? ஸோ நம்ம மெயின் வந்து பிளட்டு வந்து சுத்தமாக பியூரிஃபை பண்ணணும். ஆல்ரெடி வந்து நம்ம உடலில் வந்து கழிவுகள் தேங்கி தான் இருக்கும். நம்ம 6 மாதத்திற்கு ஒரு முறை பேதி மருந்து எடுக்கணும், பட் அதுவும் நம்ம முறையாக எடுக்கிறது இல்லை. ஸோ அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே, கழிவுகள் எல்லாமே உடலில் ஆல்ரெடி தேங்கிட்டே இருக்கும். இது கூட வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு வந்து ரத்தத்தில் வந்து நீங்கள் அந்த டாக்ஸின்ஸ் வந்து இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு மறுபடியும் வருது. ஸோ இப்போ பிளட்டை வந்து ஃபஸ்ட்டு பியூரிஃபை பண்ணணும், மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் முறையாக ஒரு 3 மாத காலம் மட்டும் நீங்கள் மருந்துகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து காஞ்சிபுரத்தில் எங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்லேருந்து கேம்ப்ஸ் வராங்க. நான் சொல்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. 4006 4006 இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா எந்த டேட்டில் வந்து கேம்ப்ஸ் வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த டைமுக்கு போங்க. நீங்கள் ப்ராப்பராக வந்து நாடியை பிடிச்சி உங்களுக்கு என்ன மருத்துவம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு பூவரசம் இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து சாம்பல் எடுத்துக்கணும், அந்த விளக்கில் வந்து இல்லை நெருப்பில் சுட்டுட்டு அந்த சாம்பல் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து தேங்காய் எண்ணெய் வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வந்து இந்த தேமல் இருக்கோ அந்த இடத்துல ஒரு பேக் மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு நல்லா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? கயல்விழி. எங்கிருந்து கூப்பிடுறீங்கம்மா? பாண்டிச்சேரி. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயசு என்னம்மா?
ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? வணக்கம்மா, சொல்லுங்க. எவ்வளவு நாட்களா இருக்கு இந்த மாதிரி? கையில ரெண்டு கைலயுமே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா ரொம்ப டெய்லி தேங்காய் எண்ணெய் தடவலாம் இருந்தாலும் அது சரியா ஒரு மாதிரி தெரியலங்க. ஓகேம்மா, கண்டினியூவா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? நான் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கல மேம் இது வரைக்கும். ஓகேம்மா, இது வந்து ஆரம்ப காலத்திலேயே நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஆர்த்ரைட்டிஸாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்னாகுன்னா உங்களுக்கு நெயில்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் வந்து எல்லா மூட்டுகளையும் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் ஸ்டிஃப்னஸ் வந்துடும். சரிங்களா, இது முழுமையாக குணப்படுத்திடலாம், கவலைப்பட வேண்டாம். எதுக்காக கேட்குறேன்னா முறையான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ரெகுலராக கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். இது வந்து முழுமையாக குணப்படுத்திடலாம், கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் பரங்கிப்பட்டை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது, அதை வந்து நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெந்நீரில் இல்லைனா வந்து பாலில் எடுத்துக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா மூன்று வேளை மட்டும் எடுத்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு இந்த நோயோட தாக்கம் வந்து குறையும். பட் இருந்தாலும் முழுமையாக நீங்கள் முறையான ட்ரீட்மெண்ட்ஸ் மேற்கொள்ளணும். ஏன்னா சோப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, மூலிகை மருந்துகள் கொண்ட குளியல் பொடி தான் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கம்மா, கண்டிப்பாக இதை கியூர் பண்ணிக்கலாம். தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? உஷா மேடம், உளுந்தூர்பேட்டையிலிருந்து கூப்பிடுறேன். ஓகே உஷா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் பேசுறேன். உங்க வயசுமா? 25 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. இப்ப ஒரு வருஷமாவே ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது டாக்டர், மேலே சுகர் மாதிரி வேர்க்க மாதிரி வந்திருக்கு. ஓகே. அது பயங்கர அரிப்பு இருக்கு மேடம், சொல்லி சொல்லி தோல் உறிஞ்சிட்டே இருக்கு மேடம். ஓகேம்மா. தலையில டேண்ட்ரஃப் நிறைய இருக்கு, ஒயிட்டா இருக்கு ஒரு மாதிரி தலை ஃபுல்லா. ஓகே, இப்போ நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீர் மாதிரி வருது அதுல? ஆமாம் மேடம், வருது மேடம். ஓகே, அதுக்கப்புறம் அது வந்து பரவுதுங்களா? அது உடம்பு ஃபுல்லா இப்போ பரவிடுச்சு மேடம். இது ஓகே, அந்த நீர் பட்ட இடத்துல எல்லாம் உங்களுக்கு பரவுது? ஆமாம் மேடம். ஓகே, அரிப்பு அதிகமா இருக்குங்களா? ஆ, அரிப்பு இருக்குது மேடம். ஓகேம்மா, இப்போ வந்து டேண்ட்ரஃப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, பொடி மாதிரி இருக்கா இல்ல தோல் மாதிரி வருதுங்களா? அதுவும் தோல் மாதிரி தான் மேடம் வருது. ஓகேம்மா, இப்போ வந்து உங்களுக்கு வெட்பாலை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கு, இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸ்க்கும் வந்து ஒரு நல்ல மருந்து, அருமருந்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த வெட்பாலை வந்து இலை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு நடுவில் இருக்கிற நரம்புகள் எல்லாமே நீக்கிடணும். அது கூட வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் இந்த இலைகள் எல்லாமே வந்து மூழ்கிற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு வெயிலில் வந்து வச்சு வச்சு எடுங்க. ஒரு 48 நாட்கள் உங்களுக்கு அந்த தைலத்தோட கலர் பார்த்தீங்கன்னா நல்ல சேஞ்சஸ் தெரியும். இது வந்து நீங்கள் வெளி பிரயோகமாக தேய்ச்சிக்கிட்டே வாங்க, தலையிலையும் தேய்க்கலாம், டேண்ட்ரஃபும் கிளியர் ஆகும், தலையில் இருக்கக்கூடிய சோரியாசிஸும் சரியாகும். ப்ளஸ் வந்து நீங்கள் உடம்புல எந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் இருக்குது, நீர் மாதிரி வடியுதுன்னு சொல்கிறீங்களோ அது எல்லாமே வந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஃபுல்லாக கியூர் ஆகிடும். இது கூட வந்து நீங்கள் சோப்ஸ் அவாய்ட் பண்ணணும், குளியல் பொடி மூலிமா நீங்கள் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ உங்கள் குளியல் பொடி வந்து நீங்கள் ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள், குளியல் பொடியும் ப்ளஸ் இன்டர்னல் மெடிசன்ஸும் நாங்கள் கொடுக்கறதுல உங்களுக்கு 100% சரியாயிடுமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. இப்போ சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் பல பேர் வந்துட்டு நாற்பட்ட சொரியாசிஸ் இருக்கும், ஒரு 10 வருடம் 15 வருடம் எனக்கு சொரியாசிஸ் இருக்குது, கியூர் கம்ப்ளீட்டாக கிடைக்கலன்றவங்களுக்கு எவ்வளோ காலகட்டம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு மேம் ஒரு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கிறதுக்கு? இப்போ வந்து பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஃபாஸ்ட் ரெக்கவரி தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கிறோம், உடனே வந்து எனக்கு சரியாயிடும், அப்படி சரியாகலாம் அந்த மருத்துவத்தை விட்டுறோம், விட்டுட்டு வேற ஒரு டாக்டர்ஸ் போய் பார்க்குறது, வேற ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. இது மாதிரி நம்ம எடுக்கிறதுனால என்ன ஆகுனா இப்போ நம்ம கொடுக்குற மருந்துகளை கொஞ்சம் இப்படி பாடி வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம வேறு மருத்துவம் மேற்கொள்கிறது இல்லைனா மெடிசன்ஸை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நோயோட தாக்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகுனா இப்போ எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து இனிஷியலாகவே வந்துட்டாங்க, ஆரம்ப காலத்தில் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு மாத காலத்தில் நாங்கள் 100% ரிசல்ட் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தோல் மாதிரி உறிஞ்சிக்கிட்டே இருக்குது, வந்து ரத்தம் வந்து வடி ஆரம்பிக்குது அப்படின்னா 3 மாத கால மருந்துகள் எடுத்தாலே போதும். இப்போ வந்து ஆர்த்ரைட்டிஸ், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸோடு வருவாங்க, ஜாயின் ஸ்பேஸ்லலாம் வந்து ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும், கை கால்கள் வந்து இயல்பாக வந்து மடக்க நீட்ட முடியாது, ரொம்ப கஷ்டத்தோடு அந்த தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நார்மல் ஸ்கின்னே இருக்காது, எல்லாமே பேச்சஸாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு 6 மாத காலம் போதும். இது வந்து பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ஃபீட்பேக் வந்து அவங்க ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இது கியூர் பண்ணவே முடியாது,
அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்கள் நான்கு தலைமுறையாக ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், எல்லா பேஷண்ட்ஸும் வந்து 100% குணமாகி போயிட்டுருக்காங்க. அந்த பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம் ஏட்டில் வந்து என்ன எழுதியிருக்கு, சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அந்த மருத்துவம் மேற்கொள்கிறோம். அது கூட நாங்கள் கொடுக்குற மருந்துகள் வந்து எதனால் 6 மாதத்தில் குணமாயிடுதுன்னா, சஞ்சீவி மூலிகை வீரியமுள்ள மருந்துகள் காயக்கல்ப மூலிகை கொண்டு நாங்கள் தயாரிக்கிறதுனால 6 மாத காலம் மட்டும் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலே போதுமானது. ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கூப்பிடுறீங்க சார்? என் பேர் சிவகுமார், சேலம் மாவட்டத்துல பேசுறேங்க. ஓகே சிவகுமார், இப்ப யாருக்காக கெடுத்தறிஞ்சுக்க போறீங்க? எனக்கோசரம் தான் மேடம் கேட்கணும். ஓகே, உங்க வயசு பேசலாம். உங்க வயசு என்ன? பனிக்காலத்துல ரொம்ப தொந்தரவு பண்றீங்க, அதுக்கு வந்து எந்த நிறைய டாக்டர் கிட்ட போய் சரியாவலைங்க, அதுக்குதான் உங்களுக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்க, உங்களுக்கு வந்து வீசிங் மாதிரி இருக்கா? ஆமாங்க மேடம். ஓகே, ஏதாவது மருந்துகள் வந்து எடுத்துக்கிறீங்களா, வாய் வழியா மருந்து எடுத்துக்கிறீங்களா? மருத்துவம் மேற்கொண்டாலும் ஒரு வாரத்துல வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். தொடர்ந்து வராம இருக்கிறதுக்கு ஒரு மண்டலம் 48 நாட்கள் வந்து மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை, கடுஞ்சீரகம், ஓமம், ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பரங்கி சக்கை, இந்த 9 மூலிகையும் வந்து உங்களுக்கு சம அளவு எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பண்ணிட்டு 5 கிராம் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து துளசி இலை சாறுலாம் மிக்ஸ் பண்ணணும். துளசி இலை உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஒரு பிடி துளசி இலை வந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளராக சுண்ட வச்சு வடிகட்டி இந்த பொடியை வந்து அந்த துளசி இலை சாறில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த சைனஸ் தொந்தரவுகள், தலையில் இருக்கக்கூடிய நீர்க்கோவை எல்லாமே உங்களுக்கு சரியாகும். நுரையீரல் இருக்கக்கூடிய சளிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வெளியேறிடும், கவலைப்பட வேண்டாம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் சிரிஷா, வேலூர்ல இருந்து ஃபோன் பண்றேன் சார் மேடம். ஓகே ஓகே ஃபைன். இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அக்கா பேர் மீனா மேடம், சோரியாஸ் இருக்குனால ஃபோன் பண்ண மேடம். ஓகே, உங்க வயசு? வயசு 25 மேடம். பேசலாமா அம்மா? வணக்கம், சொல்லுங்கம்மா. குணப்படுத்தலாமா? கவலைப்படாதீங்க. நீங்க வந்து கவலைப்பட வேண்டாமா. வேலூர்ல ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருக்கு, இதுக்கு முழுமையான ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கணும். இப்ப நான் சொல்ற டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு பத்தாது, முழுமையான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். இப்ப வீட்டில் வந்து நீங்க அருகம்புல் கஷாயம் மட்டும் எடுத்துக்கலாம். அருகம்புல் வந்து கஷாயம் போட்டு நீங்க ஒரு 100 ml 3 வேளை எடுத்துக்கிட்டே வாங்க. ஸ்கின் வந்து உங்களுக்கு இருக்க கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். முறையா வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணுமா, நீங்க ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நகத்துல மட்டும் இருக்குங்களா? தோல்ல உங்களுக்கு எந்த வியாதியும் இல்ல? இல்ல மேடம். இல்ல. ஓகே, சளி அடிக்கடி பிடிக்குமா? இல்ல மேடம், சளி பிடிக்காது. ஓகே, உடம்புல வேற ஏதாவது தொந்தரவு இருக்கா?
தொடர்ந்து மாத்திரைகள் ஏதாவது எடுத்தீங்களா? இல்ல மேடம், உடனே ஆயில்மெண்ட் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு அப்புறம் ஆயில்மெண்ட் போட்ட ஒரு இது கொடுத்தாங்க, அதோட அப்ப சரியா இருந்துச்சு, அதுக்கப்புறம் திரும்ப வந்துருச்சு. சரிம்மா, இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது நுரையீரல்ல வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் நெகத்துல தெரியும், தோல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நெகத்துல தெரியும். நம்ம ஒரு குறிப்பிட்ட மருந்துகள் வந்து நீண்ட காலம் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு நெகத்துல வந்து தெரியும். ஸோ இப்போ அது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க, நாடி பரிசோதனை செய்தால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத கணிச்சிடலாம். இப்போ நான் சொல்ற டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து மருதாணி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். மருதாணி, வசம்பு, அதுக்கப்புறம் அருகம்புல், மஞ்சள், குப்பமேனி, வேப்ப இலை, இது எல்லாமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி பேக் மாதிரி போடுங்க. முடிஞ்சால் வந்து அதில் எலுமிச்சம் பழம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போடுங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் முறையாக நாடி பரிசோதனை பார்த்து மருந்துகள் மேற்கொண்டால் உங்களுக்கு புதிய நகம் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம், கவலைப்பட வேண்டாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டல் தான் சிஸ்கட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.